நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள் படுகிற துன்பம் துயரங்கள் சொல்லி மாறாது உண்மையாகவே இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்றைக்கு இக்கட்டான நிலையில் தமிழ்நாட்டினுடைய முக்கிய தலைவர்களாக இருக்கக்கூடிய ஸ்ரீதர் வாண்டியா கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியன் போன்ற மூன்று தலைவர்களைப் பற்றி தான் இப்பொழுது சில தகவல்களை நாம் சொல்லவிருக்கிறோம் தமிழ்நாட்டுக்கு தேவையான தண்ணீர் விவசாயத்திற்கு தேவையான தண்ணீரை கர்நாடகம் தர மறுக்கிறது அதனை கண்டித்து இந்த மூன்று பேரும் ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்று தமிழ்நாட்டிலே நடத்த வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி அந்த வேலைகளை செய்யாது பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டு தமிழர்களை ஏமாற்றி தமிழர்கள் முதுகிலே ஏறி சவாரி செய்து கொண்டு இந்த நாட்டையும் இந்த நாட்டு மக்களையும் சூறையாட வேண்டும் என்ற நோக்கத்திலே அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் உண்மையாகவே பாரதிய ஜனதா கட்சி இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் ஏதேனும் நல்லது செய்யுமா என்று எதிர்பார்த்து காத்திருந்தோம் சிறுபான்மையினருக்கெல்லாம் பதவி கொடுக்கிறார்களே பரவாயில்லை பாரதிய ஜனதா கட்சி பரவாயில்லை என்று நாம் சொல்லி கொண்டிருக்கிற வேலையிலே இவர்கள் திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டு களவாணியாக செய்து கொண்டிருக்கிற பல திட்டங்கள் செய்து கொண்டிருக்கிறார்களோ என்ற ஐயம் நமக்கு ஏற்படுகிறது உண்மையாகவே அந்த ஐயத்தை போக்க வேண்டியது தமிழ்நாடு கட்சியினுடைய மாநில பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய ராமசீனிவாசன் மதுரையைச் சேர்ந்த ராம சீனிவாசன் அதாவது விருதுநகர் தொகுதியில் அவர்தான் எம்பி தொகுதியில் போட்டி போட போகிறாரு அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் உண்மையாகவே வாழ்த்துக்கள் அவர் அதாவது அது அந்த பகுதி மக்களுடைய முடிவுகளை பொறுத்து இருக்கிறது இருந்தாலும் சிறப்பாக செயல்படக்கூடியவர் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் கன்னடர்கள் காவேரி தண்ணியை காவேரி தாய் அதாவது திரைகடல் ஓடி திரவியம் தேடு என்று சொல்வார்கள் இந்த விவசாயிகள் இன்றைக்கு இந்த விவசாயத்தை விட்டுவிட்டு திரைகடல் ஓடி திரவியம் தேடு என்கிற அளவுக்கு வெளிநாடுகளுக்கு நிலத்தை எல்லாம் விட்டுவிட்டு ஓடக்கூடிய நிலைமையில் இருக்கிறது தன் சொந்த பந்தங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பெரிய நம்பிக்கையே அவர்கள் இருக்கக்கூடிய நிலம்தான் அந்த நிலம் பறிபோகிறது அந்த நிலம் விற்பனை செய்யப்படுகிறது அந்த நிலத்தை அபகரித்துக் கொண்டார்கள் அந்த நிலம் பறிபோய்விட்டது அந்த நிலத்தை விற்ற நிலத்தை வாங்க வேண்டும் நாம் வெளிநாடு சென்று மீண்டும் அந்த நிலத்தை வாங்க வேண்டும் விவசாயம் செய்ய வேண்டும் விவசாயத்திற்கு தண்ணீர் தேவை எங்கே போவார்கள் இப்படி பல்வேறு சூழல்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது இப்போ ஒருத்தவங்க வெளிநாட்டுக்கு போகிறாங்கன்னா இல்லை தாலியிலேருந்து தங்கத்துலேருந்து நிலத்துலேருந்து எல்லாத்தையும் விற்றுட்டு தான் போகிறாங்க அதுக்கான காரணம் என்ன இங்கு காவிரியிலேருந்து முறையாக தண்ணீர் தரதில்லை கேரளாவிலையும் தண்ணீர் தரல பழைய எழுதி கொடுத்த ஒப்பந்தங்கள் எல்லாம் என்ன செய்யாது இது இதற்கெல்லாம் யார் பதில் சொல்வது ஆளும் கட்சி தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் ஆளும் கட்சியோ சனாதம் என்றை பிடித்து தொங்கிக் கொண்டு இருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியோ திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை சுட்டி காட்டி கொண்டு தானே இருக்கிறதே தவிர செந்தில் தவிர எவரையும் நீங்கள் கைது செய்ய முடியவில்லை உங்களுக்கு திராணி இல்லை அதற்கான வாய்ப்பு இல்லை பாரதிய ஜனதா கட்சி அப்படி ஒருவான வாய்ப்பை ஏற்படுத்திக் கொண்டு ஊழல் முறைகேடுகள் செய்திருக்கிற வேளாண்மை துறை அமைச்சரை கைது செய்ய உங்களுக்கு திராணி இருக்கிறதா இருக்கிறதா என்று சமூக ஆர்வலர்கள் கேள்வி கேட்கிறார்கள் வேளாண்மை துறையிலே கோடிக்கணக்கான நாம் செய்திகளை வெளியிட்டிருக்கிறோம் ஆக இந்த ஊழல் முறைகேடுகள் எல்லாம் தடுக்க பாரதிய ஜனதா கட்சிக்கு திராணி இல்லை ராம சீனிவாசன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் அவர் சில குறிப்பேடுகளை எல்லாம் சொல்லி அமலாக்கத்துறைக்கு உத்தரவிடுகிற வகையில் சில புகார்களை எல்லாம் அனுப்பி முக்கிய ஊழல் அமைச்சர்களை கைது செய்ய முடியுமா முடியாதா இப்படி இருக்கிற நிலையில் சனாதனத்தை பிடித்துக்கொண்டு இது ஒரு திசை திருப்புகிற வகையில் பாஜகவும் திமுகவும் ஒரு ரகசிய உடன்பாடு வைத்து கொண்டு நம்மையெல்லாம் ஏமாற்றி கொண்டிருக்கிறதோ என்ற ஐயப்பாடு நமக்கு எழுதுகிறது நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமானவர்களை ஒரு பெண்புல விஷயத்தில் மாட்டிவிட்டு அவரை திசை திருப்பி போராட விடாமல் தடுத்து வைத்திருக்கிறார்கள் ஆக இந்த மக்களுக்காக போராடக்கூடிய தருணம் போராட வேண்டிய வேலை வந்துவிட்டது இந்த மக்களுக்காக அந்த காவிரியிலிருந்து தண்ணீர் தர முடியாது என்று கன்னடம் சொல்லிவிட்டான் அதனால் இங்கே கன்னடல உள்ளவங்கள இங்கே உள்ளவங்கள பிரச்சனை பண்ணணுமா அவங்கள்ட்ட சண்டை போடணுமா வேண்டாம் நாம் செய்ய வேண்டியது போராட்டம் ஆர்ப்பாட்டம் என்று செய்தால் இந்திய கோட்டை நாடாளுமன்ற கோட்டை வேறு அந்த சத்தம் கேட்க வேண்டும் அப்படி செய்ய வேண்டுமென்றால் அதை செய்ய வேண்டிய கடமை யாரிடத்தில் இருக்கிறது மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தினுடைய பாண்டியார் மிகப்பெரிய ஒரு துணிச்சலான அரசியல்வாதி சாதி மத பேதமின்றி அனைவரிடத்தும் பழகக்கூடியவர் கவரப்பட்டு என்று செல்வார்கள் அதே போல புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி அவர்கள் சாதி மத இன்றி அனைவரிடத்திலும் பழகக்கூடியவர் திருமாவளனு போல அந்த சாதியை எழுத்துக்கிட்டு ஓடு இந்த சாதியை எழுத்துக்கிட்டு ஓடுன்னெலாம் புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி அவர்கள் அரசியல் செய்ய மாட்டார் அவர் ஒரு நடுநிலையான அரசியல்வாதியாக என்னுடைய பார்வைக்கு தருகிறார் மற்றவர்களும் அப்படி தான் பார்க்குறாங்க அவர் புதிய தமிழக கட்சியில் இருக்கிறவங்க யாராவது கவுண்டர் பெண்ணை இழுத்து கொண்டு ஓடு கல்லர் பெண்ணை இழுத்துக்கொண்டு ஓடு முத்திரையர் பெண்ணை இழுத்துக்கொண்டு ஓடு வள்ளியர் பெண் வன்னியர் பெண்ணை இழுத்துக்கொண்டு ஓடு என்று கிருஷ்ணசாமி தரப்பிலே இருக்கக்கூடியவர்கள் அரசியல் செய்யவில்லை ஆனால் திருமாவளவன் சம்பந்தப்பட்டவர்கள் அப்படி அரசியல் செய்கிறார்கள் அவர் அதை கண்டிக்க வேண்டும் உண்மையாகவே திருவாவணம் திருமாவளவன் அவர்கள் நல்ல போராளியாகத்தான் இருந்தார் ஆனால் நாரோடு சேர்ந்தால் பூவும் மணக்கும் என்பால் சுன்று என்று சொல்வார்கள் ஆனால் இங்கு கதையே வேறு மாதிரி ஆகிவிட்டது திரமாவள மிகப்பெரிய போராளியாக இருந்தார் அவர் போய் சேர்ந்த இடம் அதை நம்ம சொல்லக்கூடாது போய் சேர்ந்த இடம் சரியில்லை அவர் உண்மையாகவே கிருஷ்ணசாமி போல எந்த ஒரு மத கலவரத்தையும் சாதி கலவரத்தையும் தூண்டாத வகையில் அவர் பேசியிருக்கணும் பல்வேறு விழாக்களில் போகும்போது இப்படி இருக்கிறது அப்படி இப்படி இருக்கிறது இந்த கோயில் இப்படி இருக்கிறது மோசமாக இருக்கிறதுன்னா இந்து மதத்தை இழிவாகலாம் பேசியிருக்கிறார் ஒரு கட்டத்தில் நான் கிறிஸ்டின்ங்கிறார் ஒரு கட்டத்தில் இந்துங்கிறார் ஒரே குழப்பமாக இருக்குது திருமாவளவன் சிறந்த போராளி தான் ஆனால் அவர் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் வருகிற எம்பி தேர்தலில் உங்களுக்கு இந்து ஓட்டுகள் கிடைக்காது முக்கியமாக இந்த இந்து மக்கள்லாம் முடிவு செஞ்சுட்டாங்க திருமாவளவனுக்கு வர்ற எம்பி தேர்தலில் ஓட்டு போடக்கூடாதுங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க இதற்காக வேண்டியாவது தன்னை இவர் மாற்றிக்கொள்ள வேண்டும் திருமாவளன் சனாதனத்தை ஒழிக்கிறதுக்கு நீங்க பேசுங்க பேசாமல் மட்டுமே ஆதரவாக அரசியல் மிகவும் மோசமான அரசியல் முஸ்லீமில் அடிமைத்தனம் இல்லையா ஏன் பள்ளிகளுக்கு பெண்களை அந்த போட்டு கொண்டு கருப்பு துணி போட்டு மூடிக்கொண்டு எதற்கு போகிறார்கள் அது அடிமைத்தனம் இல்லையா முஸ்லிம் கோயிலுக்குள்ள ஏன் பெண்கள் முடியல அது அடிமைத்தனம் இல்லையா ஆக அடிமைத்தனம் எல்லா மதத்திலும் இருக்கிறது எல்லா மதத்திலும் விட்டு சமத்துவமாக வாழுங்கள் சமத்துவம் ஆளுன்னா அந்த வீட்டில் போய் எடுக்கணும் இந்த வீட்டில் பொண்ணெடுக்கணும் அவனவன் சாதி அவனவன் அவனவன் எடுத்து அவனவன் வாழ வேண்டும் கலப்பு திருமணம் இந்த அம்மா அப்பா இந்த அம்மா அப்பா ஒத்துப்போனா கல்யாணம் இல்லைன்னா இல்லை தான் செய்யணுமே நிம்பிய நீங்கள் சாதிய ரீதியிலான கலவரத்தை உண்டாக்குகிற அரசியலை உருவாக்க கூடாது ஜான் பாண்டியன் அவர்களும் என்ன தமிழர் முன்னேற்ற கழகம் என்று ஜான் பாண்டியன் அவர்களும் மிகச்சிறந்த அரசியலை உண்மையாக நல்ல பேச்சாளரும் கூட எப்படி பாண்டியார் கிருஷ்ணசாமி அவர்களும் நல்லா பேசுவாங்களோ அது போன்ற ஜான் அவர்கள் அவர் உயரத்திற்கு ஏற்ப நல்ல மனிதர் உண்மையாகவே எனக்கு தெரிஞ்சவர்களையும் நம்ம அவர்கிட்ட பேசினதில்லை பழகினதில்லை இருந்தாலும் அவரும் நல்ல மனிதர் என்று தான் நம்ம கேள்விப்படுறோம் அதாவது அடிச்சா அடி உதைச்சா உதை அடித்தவனை தான் அடிப்பார் தவிர சும்மா இருக்கிறவனை போய் சுரண்டி பார்க்க மாட்டார் ஜான் பாண்டியன் அதுபோல் மிகச்சிறந்த அரசியல்வாதியாக மோந்திர முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் ஸ்ரீதரபாண்டியார் கிருஷ்ணசாமி அவர்கள் புதிய தமிழர் முன்னேற்றக் கழகம் ஜான் பாண்டியன் அவர்கள்லாம் மிகச்சிறந்த அரசியல்வாதியாக இந்த மூணு பேத்தை நம்ம பார்க்குறோம் இப்போ அரசியல் கிங் மேக்கராகத்தான் இந்த மூணு பேத்தை பற்றி நம்ம செய்தி விழிப்புறோம் ஆயிரம் விமர்சனங்கள் இவரை பற்றி இருக்கட்டுங்க இவங்களை பற்றி ஆனால் நீ அந்த சாதி பொண்ணை எழுத்துக்கிட்டு ஓடு இந்த சாதி பொண்ணை எழுத்துக்கிட்டு ஓடு கர்ப்பமாக இருந்துச்சுன்னா இவ்வளோ ரேட்டு எப்படி அந்த பொண்ணை கொண்டாந்து அங்கே வீட்டில் விடணும் இப்படியெல்லாம் அரசியல் செய் அரசியல் செய்கிறவர்களுக்கு மத்தியில் ஸ்ரீதர் வாண்டியார் அவர்களும் கிருஷ்ணசாமி அவர்களும் ஜான் பாண்டியன் அவர்களும் மிகச்சிறந்த அரசியல்வாதியாகத்தான் நாம் பார்க்குறோம் இதில் வந்து என்ன எங்கள் சாதியை விட அவரை சொல்லிட்டு அவரை சொல்லிவிட்டு அந்த மாதிரிலாம் கிடையாது மூன்று பேரும் மிகச்சிறந்த அரசியல்வாதிகள் ஆனால் இந்த மூன்று பேரும் என்ன செய்ய வேண்டும் கச்சத்தீவை மீட்டு கொடுங்கள் என்று பாரதிய ஜனதா கட்சிக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் தமிழ்நாடு முழுவதுமாக இருக்க சுங்க சாகடிகளை பாதியாக குறைத்து விடுங்கள் என்று அழுத்தம் கொடுக்க வேண்டும் பெட்ரோல் டீசல் விலைகளை குறைத்து விடுங்கள் என்று இவர்கள் ஏதாவது கண்டன ஆர்ப்பாட்டம் போராட்டம் செய்ய வேண்டும் தமிழ்நாடு விவசாயிகளுக்கு ஆதரவாக காவிரி அரசு தண்ணீர் கொடுக்க மறுக்கிற பட்சத்தில் அந்த மறுத்து விட்டது அந்த கன்னட அரசை கண்டித்து தமிழ்நாடு முழுக்க போராட்டம் பண்ண போறாங்க இவங்க ஏன்னா வேறு வேறு கட்சியில் இருக்கிறாங்க ஆகையினால் இவங்க தனித்தனியாக போராட்டம் பண்ணாலும் பரவாயில்ல இல்லை நாங்கள் இந்த மக்களுக்காக வேண்டி ஒன்றா நாங்கள் போராட்டம் பண்ண போகிறோம் அப்படி செஞ்சாலும் பரவாயில்ல எப்படி பண்ணினாலும் இந்த ஏழை எளிய விவசாயிகளுக்கு காவிரியிலிருந்து வரக்கூடிய நமக்கு பாத்தியப்பட்ட தண்ணீரை கொடுக்க முடியாது என்று சொல்லுகிற அந்த கன்னட அரசை கண்டித்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டம் ஸ்ரீதர் பாண்டியார் அவர்களும் கிருஷ்ணசாமி அவர்களும் அதே போல ஜான் பாண்டியன் அவர்களும் இந்த மூன்று பேர்களும் சேர்ந்து சேர்ந்தோ அல்லது தனித்தனியாகவோ இந்த விவசாயிகளுக்காக குரல் கொடுங்கள் என்பதைத்தான் சொல்லுகிறோம் ஏனென்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு விழி விதிங்கி நின்று கொண்டிருக்கிறது அவர்களுக்கு வேறு வழியே இல்லை அவர் ஒன்றாக இணைந்தால் அவர்கள் ஆட்சியில்

போன்ற உரிமைகள் எல்லாம் பெற்றுத்தர கச்சத்தீவை நமக்கு பெற்றுத்தர பாரதிய ஜனதா கட்சி முயற்சி செய்து அதனை நமக்கு கொடுத்துருக்கும் பட்சத்தில் பாரதிய ஜனதா கட்சியை நாம் விமர்சனம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை பாரதிய ஜனதா கட்சியை திமுகவை நம்ம விமர்சனம் பண்ணுறோம் பாரதிய ஜனதா கட்சியை விமர்சனம் பண்ணுறோம் பாரதிய ஜனதா கட்சியை விமர்சனம் பண்ணாமல் இருக்கணும்னா கச்சத்தீவை தமிழருக்கு கொடுக்கணும் காவிரி நீர் தமிழருக்கு கிடைப்பதற்கான வழிவகைகளை செய்து கொடுக்க வேண்டும் தமிழ்நாடு முழுவதுமாக சுங்கச்சாவடிகளை அகற்ற வேண்டும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது விமர்சனம் வேண்டாம் என்றால் தென்னம்பால் பணம்பால் இறக்க அனுமதி கொடுக்க வேண்டும் மது ஆலைகளை மூட வேண்டும் உள்ளாட்சியலுக்கு நிதிகளை கொடுக்க வேண்டும் ஊழல் முறைகேடுகளற்ற நல்லாட்சியை செய்ய வேண்டும் இப்படி இருந்துச்சுன்னா திமுகவை போராட்டுவோம் ஆக திமுக பாஜக இரண்டுமே சேர்ந்து தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள் இந்த ஏமாற்று வேலைகளை கண்டிக்கிற வகையில் கிருஷ்ணசாமி அவர்களும் ஸ்ரீதர் பாண்டியார் அவர்களும் ஜான் பாண்டியன் அவர்களும் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக குரல் கொடுக்கிற வகையில் காவிரி மீட்பு குழுவாக ஒரு குழுவை அமைத்தாவது இந்த காவிரி தண்ணீர் கிடைப்பதற்கான வழிவகைகளை செய்ய போராட்டத்தினை கையில் எடுத்து மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஸ்ரீதர் வாண்டியார் அவர்களும் ஜான் பாண்டியன் அவர்களும் கிருஷ்ணசாமி அவர்களும் கைகோர்த்தோ தனித்தனியாகவோ போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்த வருவார்களாம் அதே போன்ற திருச்சியிலே மையப்பகுதியில் இருக்கக்கூடிய முத்திரையர்களும் அதே போல் கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வன்னியர் சங்கங்களும் பாமக தலைவர்களும் இவர்களெல்லாம் என்ன செய்ய போகிறார்கள் இந்த விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் என்ன ஆக போகிறது நிச்சயமாக காவிரி தண்ணீர் நிரந்தரமாக கிடைப்பதற்கான வழிவகை சட்டங்களை நிறைவேற்றிட ஒரு கடுமையான போராட்டம் ஆர்ப்பாட்டத்தினை செய்ய மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஸ்ரீதர் வாண்டியார் அவர்களும் அதே மாதிரி புதிய தமிழர் கிருஷ்ணசாமி அவர்களும் தமிழர் முன்னேற்ற கழகம் ஜான் பாண்டியன் அவர்களும் ஏதேனும் போராட்டம் ஆர்ப்பாட்டங்களை செய்வார்களா முன் அறிவிப்புகளையாவது வெளியிட்டு கண்டனங்களை தெரிவிப்பார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்